இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். கோவிட் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம அதுக்கு ப்ரிகாஷனாக இருந்துக்கணும், நம்மளை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம எல்லோரும் மாஸ்க் சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், க்ரௌடில் போகாதீங்க. அண்ட் உங்களை நீங்களும் பாதுகாத்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துட்ருங்க. எப்போவுமே அசிவசியமாக திட்டுவாங்க அப்படி பயங்கரமாக, அதனால வந்துட்டுல என்னங்கடா அது இப்படி திட்டுறீங்க. ஏன்னா அந்த டைம் நான் வந்து பிரெக்னெண்டாக வேற இருந்தேன், என்ன இது பயங்கரமா திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அதுதான் அந்த கேரக்டரோட விக்டரி, சோ நீங்க அதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அவங்க சொன்னாலும் யாராவது ஒருத்தங்க நம்மளை திட்டும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. எனக்கு கிடைக்காத ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது. இந்த உலகம் நீ என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டேதான் இருக்கும், எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. பெரிய பெரிய ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சில பேருக்கு அவங்களை பிடிக்காம இருக்கலாம், எல்லாருக்குமே எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது என் மைண்ட்ல கொஞ்சம் அந்த டைம்லதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நான் வந்துட்டு ஸ்கர்ட்ஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஸோ நோ ஒன் கேன் யூ நோ ஜட்ஜ் a book by its cover. அதுதான் உண்மை. லைஃப் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கணும், ஸ்ட்ரகிள் இருந்தாதான் அதோட அருமை தெரியும். வீட்டுல இருக்கும் போது என்னமா இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்ல, என்ன அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, ஏன் இந்த வேலை சொல்றீங்க, ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்போம், நமக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. பட் நான் அந்த ஹாஸ்டல் இருந்த டைம்ல வந்துட்டு அம்மாவை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அப்பெல்லாம் நான் உட்காந்து அழுதுருக்கேன், ஆனா இதெல்லாம் எதுவுமே நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட சொன்னதே கிடையாது. அவர்களை சொல்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்னேஹா. சோ இப்போ என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் 90s கிட்ஸ் பாய்ஸோட ஃபேவரட் கிரஷ்னே நான் சொல்லலாம். இட்ஸ் பின் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் a very very long time and still young and beautiful. I'm very very happy to have Anandi with me. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் பார்த்த வரைக்கும் ஆனந்தி வந்து ஒரு டான்சர் அண்ட் ஆல் ஆஃப் தட் அது இருக்கும். ஆனா வந்து நீங்க சீரியல்ல வந்து நெகட்டிவ் ரோல் வந்து நீங்க பண்ணி வந்து நிறைய பேர் உங்களை நோட்டீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோடைப் தான் வரும், ஓ பொண்ணுனா இப்படி பண்ணக்கூடாது, ஓ இல்ல நீ வில்லியா நடிச்சிருக்கனால நீ இப்படி நீ அப்படி அதான் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஐயோ நிறைய பண்ணிருக்கேன். நீங்க வேற எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு தெரியல. இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் போதே ஏதாவது வில்லன் வில்லி ரோல் எல்லாம் வரும்போது நானே வந்து அசிங்கசிங்கமா திட்டிருக்கேன். சோ அதனால எனக்கு ஒரு வில்லி ரோல் கொடுக்கும் போது நானே கொஞ்சம் பயந்தேன், திட்டு வாங்கிலோ அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் ஸ்டில் ஓகே, எது நம்ம பார்ட் ஆஃப் ஆக்டிங்ல, எல்லாமே நடிப்பு தானே. அப்போ இருக்கிற இது வேற, இப்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த ட்ரெண்டே வேற ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே எதா என்ன கேரக்டர் இருந்தாலும் லவ் பண்றாங்க. சரி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, அப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இப்ப இன்ஸ்டாகிராமும் சரி, இப்ப நான் இன்டர்வியூஸுமே சரி, நான் வந்து வரிசையா ஒர்க் பண்ண டைம் எல்லாம் நான் கொடுத்ததே கிடையாது ஒரு இன்டர்வியூ. அப்பெல்லாம் நான் ஏங்கிருக்கேன், அவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுக்கணும்டா, என்ன ஹீரோயினை மட்டும் தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அப்பெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஏங்கிருக்கேன் டு பி ஆனஸ்ட். ஆனா இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மீடியா சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்துருக்கு. ஸோ அதனால ஓகே ஃபைன் மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அந்த சீரியல் பண்ணேன். பண்ணும்போது என்னன்னா அசிங்கசியமா திட்டுவாங்க அப்படி பயங்கரமா, அதனால வந்துட்டுல என்னங்கடா அது இப்படி திட்டுறீங்க. ஏன்னா அந்த டைம் நான் வந்து பிரெக்னெண்டா வேற இருந்தேன், என்ன இது பயங்கரமா திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் கூட இருக்கிற பர்சன்ஸ், டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அதுதான் அந்த கேரக்டரோட விக்டரி, சோ நீங்க அதை வந்து தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் அவங்க சொன்னாலும் யாராவது ஒருத்தங்க நம்மளை திட்டும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அந்த டைம்ல, அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வேற இருக்கும். அப்ப வந்து சில பேர் திட்டிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க, பட் நல்லா இருக்கு நல்லா பண்றாங்க இவங்க. அண்ட் இன்னொரு கமெண்ட் வந்து சின்னத்திரை நீலாம்பரி அப்படின்லாம் டைட்டில் கொடுத்தாங்க. ஆமா நீங்க தான் அந்த சாரி போட்ட வில்லிஸ்ல ஃபேமஸ் ஆன கேட்டகரியில ஐ திங்க் நீங்களும் ஒரு வில்லின்னு மேபி அந்த டைம்ல. பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஓ மை காட், அவங்க கூட கம்பேர் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். என்னோட இந்த வில்லி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த
வந்து ரொம்ப இந்த காடியா சாரி கட்டுது அண்ட் இந்த ஃபுல் மேக்கப் அண்ட் வெரி மாதிரி ஓவர் மேக்கப்ல இருக்கிறது அந்த மாதிரி ஆர் வந்து ஃபுல் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்கு. வேற ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இந்த சாந்தமா மேக்கப் நோ மேக்கப் லுக் வித் தாவணி ஒரு சல்வார் கமீஸ் புக்கு பார்த்து புக்கு பிடிச்சிட்டு கீழே பார்த்தனால அந்த மாதிரி வந்து ஒரு 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 விதமான ஒரு ஃப்ரேம் பண்ணி இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வில்லினா இப்படிதான் ஒரு போல்டா ஒரு பொண்ணு அவுட் ஸ்போக்கனா இருந்தா என்னப்பா இது பொண்ணு பஜாரி மாதிரி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? See, what I think, அது லுக்கு பொறுத்துதான். அது எனக்கு தெரிஞ்சு அப்படியே அது பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெண்ட் பாவமா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப டல் மேக்கப்பா இருந்தா பார்க்க பாவமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நல்லா ஒரு ட்ரெஸ் அப் பண்ணி இருந்தோம்னா கொஞ்சம் ஓவரா இந்த பொண்ணு பண்ணுதுங்கிறது வந்து நம்ம பல வருஷ கணக்குல இருந்து அது அப்படியே மைண்ட் செட் ஆயிடுச்சு. மேபி அதுதான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெண்ட் மேபி சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். அதுதான் எனக்கும் தோணுது. இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது மென்டல் ஹெல்த் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் லாஸ்ட் இயர் கூட நம்ம பார்த்தோம்னா வி லாஸ்ட் சம்வன் சூசைட் அண்ட் ஆல் தட் நிறைய நம்ம கேட்கிறோம். ஸோ ஒரு எல்லாருக்குமே மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு ஆக்டர்ஸா இருக்கும்போது ஐ திங்க் தேர்ஸ் டூ மச் ஃபார் யூ டு ஹேண்டில் பிகாஸ் நீங்க லைம் லைட்ல இருக்கிறதுனால. ஸோ நீங்க வந்து ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் மென்டல் ஹெல்த்தா நல்லா ரிஃப்ரெஷ்டா எப்படி வச்சுக்கிறீங்க? ஓகே, ரிகார்டிங் மீடியா பத்தி சொல்றீங்க. ஓகே, ஸோ மீடியா பத்தினா எனக்கு கிடைக்காத ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜோடியிலலாம் ஆடும்போது இவங்க என்ன இவ்வளோ பயங்கர கேவலமா வந்து கிளாமரெல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க என்னது இது பிளா 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 நிறைய கெட்ட கெட்ட கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு எனக்கு. சோ அப்ப வந்து நான் வந்து என்னடா இது இப்படி சொல்றாங்களே, நமக்கு ஒரு டேலண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம், என்ன இவங்க இப்படி பேசுறாங்க, திடீர்னு நம்ம பாடி சூட் போட்டுட்டு பண்ணாலும் என்ன இவங்க பாடி சூட் போட்டுட்டாங்க அப்படின்னும் வருது கமெண்ட்ஸ். சோ நான் அப்ப மைண்ட்ல யோசிச்சது என்னன்னா, இந்த உலகம் நீ என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டேதான் இருக்கும். அதாவது எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஆட்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ரஜினிகாந்த் சாரா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சில பேருக்கு அவங்களை பிடிக்காம இருக்கலாம். எல்லாருக்குமே எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது என் மைண்ட்ல கொஞ்சம் அந்த டைம்லதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இப்ப நம்ம ஆடியன்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஓகே கூல் பண்ணணுங்கிறதுனால நம்ம பாடி சூட் போட்டு ஆடினா கூட அது விரும்ப மாட்டேன்றாங்க. ஸோ அப்படியே அவங்க இப்படி கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்ப நான் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம யோசிச்சு யோசிச்சு வாழ்ந்தோம்னா நம்மளோட செல்ஃப் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கறத அப்ப நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல எல்லாம் நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன். சோ எனக்கு சொல்றதுக்கெல்லாம் யாருமே கிடையாது. நானே உட்காந்து ஒரு ஹெட்செட்ல ஒரு சாங் போட்டு படுத்து தூங்கிட்டு யோசிப்பேன், எது கரெக்ட், நம்ம பண்றது கரெக்டா தப்பா என்ன எது அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா எப்பவுமே அம்மா அண்ட் தம்பி இவங்க கிட்டதான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ ஹாஸ்டல்ல இருந்த டைம்ல ஐ டோன்ட் ஹாவ் மச் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நமக்கு வெல்விஷராகவும் யாருமே கிடையாது, கைட் பண்றதுக்கும் யாருமே கிடையாது. எனக்கு வர ஒர்க்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் இன்டர்வியூஸ் எல்லாம் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணா நம்ம எப்படி நெக்ஸ்ட் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தா தானே நம்ம இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் நான் எப்படி ஹேண்டில் பண்ணனா, எனக்கு வந்து ஓகே ஃபைன் நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்னு கேட்காம விட்டுறணும், இல்லைன்னா கேட்டா கூட அதை ஜஸ்ட் மைண்டு கேட்காம ஜஸ்ட் அப்படி இந்த காதல் அப்படி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு மைண்ட். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. நான் வந்து ஜோடியில எல்லாம் வந்து ஆடுனதெல்லாம் கிளாமரே கிடையாது. அதுக்கப்புறம் வந்த ரியாலிட்டி ஷோஸ், அதுக்கப்புறம் வந்து இதுல எல்லாம் இன்னும் பயங்கர கிளாமரா ஆடிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. ஸோ அந்த டைம்ல ஒரு 7 இயர்ஸ் 8 6 இயர்ஸ் இருக்கும், யா ஜோடி பண்ண டைம் 6 இயர்ஸ் இருக்கும். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது. எனக்கு என் மேல நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த பொண்ணு இப்படி டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் நடிக்கும் போதே கோ ஆர்டிஸ்டே சொல்றேன், நான் கூட இருக்கவங்களே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு பின்னாடி நின்றுட்டே சொல்லுவாங்க என்னை பத்தி, பாத்தியா இதெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் நான் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு மேடை வரும், நம்ம வந்து எங்க ப்ரூவ் பண்ணணுமோ அங்கதான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. போய் சொல்றதுனா உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லார்கிட்டயும் நம்ம போய் நான் நல்லத நான் இப்படி நான் அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது என் மைண்ட்ல அப்ப வந்த விஷயம். ஸோ அதனால நான் வந்துட்டு ஓகே பையன், நமக்கு என்ன கரெக்ட்னு தோணுதோ, நம்ம மைண்டுக்கு தப்பு இல்லை அப்படின்னு தோணுறத நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஒரு பொண்ணு வந்து ஷார்ட் க்ளோத்ஸ் போடுறான்,
அப்படின்னா விச் இஸ் நாட் ராங் விச் இஸ் நாட் சப்போஸ் டு பி டேக்கன் ஃபார் கிராண்டட் பட் ஆனால் கேட்குறேன் இந்த கொஸ்டின் ஒரு பொண்ணு வந்து கோட்ஸ் குட்டியா போட்டா பசங்க பார்த்தாங்கன்னா ஓகே ஷி இஸ் வேரிங் ஷார்ட் க்ளோத்ஸ் அதனால பார்க்காம என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க விச் ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் ஆனா அவங்க கிட்ட கேட்கற கேள்வி பிகாஸ் யூ வோர் வெரி நைஸ் அண்ட் ஷார்ட் க்ளோத்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களை யாராவது ஹேவ் தே டேக்கன் யூ ஃபார் கிராண்டட் இல்ல நான் ஹரஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இல்லைன்னா அந்த ஹோல் காஸ்டிங் கவுச்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா பிகாஸ் ஆஃப் யுவர் டிரெஸ்ஸிங் எக்ஸ்க்ளூசிவ்லி பிகாஸ் ஆஃப் யுவர் டிரெஸ்ஸிங் Not because of my dressing. நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து நான் வந்து ஒரு நார்மலா ஒரு ஆடிஷன் போறேன் இல்லைன்னா நார்மலா ஒருத்தவங்களை விசிட் பண்ண போறேன் இல்ல வந்துட்டு ஆஃப் கேமரா அப்படிங்கும் போது நான் நார்மலா என்னோட ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு ஒரு ஜீன் டாப் இருக்கும் இல்லைன்னா ஒரு சல்வார் இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் இந்த இதுக்கு வந்து இப்ப ஒரு பெலி டான்ஸ் ஆடணும்னா நம்ம அந்த மாதிரி காஸ்டியூம் போடணும் அந்த பெலி டான்ஸ்லயுமே நான் கவர் பண்ணிருப்பேன் பிகாஸ் டிவி சேனல்ங்கிறதுனால நான் கவர் பண்ணிட்டு தான் பண்ணிருப்பேன் சோ அது அதெல்லாம் தான் இப்போ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நான் வந்துட்டு ஸ்கர்ட்ஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிருக்கேன் சோ இப்ப வெளியில நான் அந்த மாதிரி போயிட்டுலாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணது கிடையாது பண்றது தப்பும் கிடையாது பிகாஸ் நோ ஒன் கேன் யூ ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அதுதான் உண்மை சோ அது தெளிவா மன்மதன் படத்திலேயே சொல்றப்பாங்க நினைக்கிறேன் சோ அதுதான் அதுதான் சொல்றேன் இப்ப எனக்கு என்னன்னா எனக்கு அந்த மாதிரி நான் இப்ப மீடியாக்குள்ள வரும்போது எனக்கு அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்திருக்கு என்ன பார்க்காம என் நம்பர் மட்டுமே கிடைச்சு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க தப்பு தப்ப ஏதாவது பேசுவாங்க சோ ஸ்டார்டிங்னால உட்காந்து அழுதுருக்கேன் என்னடா நம்ம இதுதான் வந்து கெரியர் எடுத்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அழுதுருக்கேன் ஸ்டார்டிங்லாம் நான் 18 வயசு அப்போ எனக்கு வெளி உலகமே தெரியாது அவ்வளவா நான் வந்து ஸ்கூல் காலேஜ் வீடு இப்படிதான் இருந்திருக்கேனே தவிர ஐ டோன்ட் ஹவ் மச் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் நான் வெளியில எங்கேயுமே போனது கிடையாது எனக்கு நாலேஜ் அவ்வளவா வெளி நாலேஜ் கிடையாது யார்கிட்ட எப்படி பேசணும் இல்ல யார் நம்மள எப்படி ஏமாத்துவாங்க அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது சோ இந்த மாதிரிலாம் பேச எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது சோ சரி ஓகே இதெல்லாம் வீட்டுல சொன்னோம்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறதுனால மட்டும் நான் சொல்லாம இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாட்டி அதே விஷயங்கள் கேட்க பழகிருச்சு இல்லைங்க சாரிங்க நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுங்க நீங்க வேற யாராவது ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி இருப்ப இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட் பண்ணிடுவேன் சோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு மறக்க முடியாத ஸ்ட்ரகிள் இப்ப வரைக்கும் சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கா ஐயோ நீ இதை சொன்னோன்னே எனக்கு அதான்ப்பா ஞாபகம் வருது அண்ட் அது நீங்க எப்படி ஓவர் கம் ஸ்ட்ரகிள்னா என்னோட லைஃப் ஃபுல்லாவே ஸ்ட்ரகிளா தான் இருந்திருக்கு ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியல நிறைய இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதான் நீங்க சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்னன்னா வேற ஊர்ல இருந்து வரோம் சென்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க யாருமே தெரியாது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட எப்படி போகணும் என்ன போகணும் ஏன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் காலேஜ் ஸ்கூல் வீடு அப்படிதான் இருந்த போகணும் சோ எங்க போகணும்னு கூட எனக்கு தெரியாது யார்கிட்ட கேட்டு போகணும் மத்தவங்க கிட்ட பேசுறது அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது அந்த டைம் சோ நான் என்ன பண்ணேன் ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்துட்டு வடபழனில இருந்து அண்ணா நகர் வரைக்கும் நடந்தே போயிருக்கேன் எனக்கு ஆட்டோ பிடிக்க தெரியாது கோயம்புத்தூர்ல இருக்கும் போது நான் ஸ்கூட்டி இருக்கும் ஸ்கூட்டில போயிட்டு வருவேன் சைக்கிள் இருக்கும் சைக்கிள்ல போயிட்டு வருவேன் அப்படிதான் இருந்தது பட் எனக்கு அங்க போயிட்டு ஒரு ஆட்டோல ஏறதுக்கோ பஸ்ல ஏறதுக்கோ தெரியாது அதுதான் உண்மை நான் அதனால நான் அப்படி என்ன சொல்றது போன்ல கேட்டுட்டு இங்க இருந்து நடந்து போவேன் அப்ப என்னன்னா கொடை எங்க வாங்குறதுன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு இது பக்கத்துல எங்கேயாவது கடை இருக்குமா போகணுமா ஏன்னா அப்ப நம்ம மீடியால தெரிய ஆரம்பிச்சிட்டோம் ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிருங்கிறதுனால பாக்குறவங்க எல்லாம் வந்து ஏதாவது போட்டோஸ் கேட்பாங்க இல்லையா அந்த டைம்ல என்ன நீங்க நடந்து போறீங்க இல்ல நீங்க ஆட்டோல வர்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோங்கிற அந்த பயம் சோ அந்த டைம்ல நான் என்ன பண்ண முக்காடு மாதிரி போடுவாங்கல்ல இப்படி ஒண்ணு போட்டுட்டு மூஞ்சில இப்படி கட்டிட்டு அப்படிதான் நான் நடந்து போவேன் சோ நீங்க சொன்னது எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு அண்ணா நகர் வரைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் திட்டினாங்க அம்மா நான் சொல்லல வீட்டுல அம்மா கிட்டயோ யார்கிட்டயும் சொல்லல ஏன்னா நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் தான் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்ட்ல வீட்டுல இருந்து வாங்கக்கூடாது நம்ம கஷ்டம்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் வந்து நானா லைக் பண்ணி வந்த ப்ரொஃபஷன் இங்க நான் கஷ்டப்படுறேன் நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன் இப்ப என்கிட்ட காசு இல்லாம நிறைய டைம் இருந்திருக்கு ஹாஸ்டல்ல நீங்க சொல்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் வாயிலே வைக்க முடியாது கேவலமா இருக்கும்
பட் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் சாரி ஃபுட் அப்படி சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் நான் என்ன பண்ணனா ஒரு தயிர் பாக்கெட் ஒரு சிப்ஸ் இதுதான் வாங்கிட்டு இதுதான் நான் சாப்பிட்டு இருந்தேன் மேக்சிமம் டைம். சோ என்ன சொல்றது, லைஃப் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கணும், ஸ்ட்ரகிள் இருந்தாதான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கும் போது என்னமா இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்ல, என்ன அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, ஏன் இந்த வேலை சொல்றீங்க, ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்போம், நமக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. பட் நான் அந்த ஹாஸ்டல் இருந்த டைம்ல வந்துட்டு அம்மாவை ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் அவங்களும் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா. அவங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிட்டு ஒரு இடத்துல வரும்போது திருப்பியும், எங்க அம்மாவுக்குமே குக்கிங் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்களுக்கு தெரியும். சோ எல்லாமே கத்துக்கிற ஒரு விஷயம் தான். சோ அப்பதான் நம்ம வீட்டுல எல்லாம் வாஷிங் மிஷின் இருக்கும், பட் பிஜில வாஷிங் மிஷின் இருக்காது, கையில துவைக்கணும், எனக்கு துவைக்க தெரியாது. அப்பெல்லாம் நான் உட்காந்து அழுதுருக்கேன். ஆனா இதெல்லாம் எதுவுமே நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட சொன்னதே கிடையாது. உட்காந்து நானே துவைக்கிறதா இருக்கட்டும், அது அழுக்கு போச்சா இல்லையே எதுவுமே தெரியாது, அது உட்காந்து துவைக்கிறதா இருக்கட்டும், நம்மளே அயன் பாக்ஸ் வாங்கி அயன் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சாப்பாடுறது இந்த மாதிரி தான், சிப்ஸ் தயிர் பாக்கெட் அந்த மாதிரி. இப்ப போறதுக்கு தான் என்ன பண்ணுன்னு தெரியாம ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, ஏன் வண்டி வாங்கணும் தான் வண்டி ஓட்ட தெரியும்ல. ஆமா, அது கோயம்புத்தூர்ல சென்னையில டிராபிக்ல எப்படி ஓட்டுறதுன்னு ஒரு பயம் ஸ்டார்டிங்ல இருந்தது. சரி ஓகே, நம்ம எப்படியாவது வந்து டெய்லி நடந்து நடந்து போயிட்டு வர முடியாது, ஏன்னா வடபழனில இருந்து அண்ணா நகர் வரைக்கும் நடந்து போகும்போது எனக்கு ஃபுல் எனர்ஜி டிராப் அவுட் ஆயிருது. அங்க போனோம்னா பசிக்கதான் ஆரம்பிக்குது. ஆனா அங்க போனா சில டைமிங்ஸ் இருக்கும், அந்த டைமிங்லதான் நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஃப்ளோரும் கிடைக்கும். சோ அந்த பசியில மயக்கத்துல நடந்து வரும்போது அந்த வே ஏதாவது வாங்கணும்னு கூட நான் வாங்க மாட்டேன். வெளியில ஏதோ காஸ்ட்லியா இருக்கும், அங்க வாங்க வேணாம், நம்ம சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருந்தது. அதே மாதிரி அங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பேமெண்ட் அவ்வளவு சீக்கிரம் வராது, ரொம்ப லேட்டா தான் வரும், ஒரு 4 months 5 months அப்புறமா தான் வரும். அப்பெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோ என் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல வந்த காசு அப்படியே வச்சுக்கிட்டு செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது, ஆட்டோல போனா இந்த போயிட்டு வர்றதுக்கு இந்த செலவாகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. சொல்லும் போதே எனக்கு அதெல்லாம் வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லுது. ஏன்னா சுயமா நம்ம யோசிக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், யார்கிட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய தெரியுது. இப்ப வந்து இது வரைக்கும் சரி, நான் வந்து என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ நான் யார்கிட்டயுமே போய் லோனும் வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுங்க, நான் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ எனக்கு கொடுங்க, நான் ஒரு 2 days கொடுத்துறேன். நான் இது வரைக்கும் டச் நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே அந்த மாதிரி கேட்டது கிடையாது. குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 seconds உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, அன்லிமிடெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.